வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயம் பற்றி பார்க்க போறோம்னா, எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரியர் கேன்சலேஷனுக்கான ஹியரிங் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்க போகுது. நவம்பர் 20 தானே ஹியரிங்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்ன ஹியரிங்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேருங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இன்னைக்கு வரப்போற ஹியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்குமா, அண்ட் டைமிங் எப்போலேருந்து இந்த ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ராம்குமார் ஆதித்யன் ஒரு அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. ராம்குமார் ஆதித்யன் எதுக்காக கேஸ் போட்டிருந்தாருன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் மற்றும் யூனிவர்சிட்டிஸ் அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்லாம் வாபஸ் வாங்கிட்டு திருப்பி அரியர் எக்ஸாம் வைக்க சொல்லி இந்த கேஸை போட்டிருக்காரு. ஸோ இந்த கேஸோட ஹியரிங் தான் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்க போகுது. இந்த விஷயம் கேட்டலேருந்து நிறைய அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாம், கண்டிப்பாக நியூஸ் பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் டீமில் மீட்டிங் போட்டு தான் இந்த டிசிஷனை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, யூஜிசி சொன்ன எல்லா விதிமுறையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த டிசிஷனை எடுத்தாங்க. ஸோ அதனால இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல யார் என்ன கேஸ் போட்டாலும் இது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அரிய ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுனா கொஞ்ச நாள்லயே பிஜிக்கான அட்மிஷனை போட்டுட்டாங்க, அண்ட் நிறைய பேர் எங்களுக்கு பிஜிக்கான ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரிலீஸ் பண்ண அரிய ரிசல்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அரியர் எக்ஸாம்லாம் வைக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இப்போ அரியர் எக்ஸாம்லாம் திருப்பி வச்சாங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ஃபீஸ் கண்டிப்பாக காலேஜ் திருப்பி தரத்துக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸோ காலேஜில் கட்டின ஃபீஸை திருப்பி வாங்கணும், அப்புறம் மறுபடியும் அரியர் எக்ஸாம் வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இது இம்பாசிபிள் தான். அண்ட் எப்போவுமே அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது அரியர் எக்ஸாம்லாம் நடக்கும் போது அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்லாம் கமெண்ட்ஸில் போடுவீங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால பாசிட்டிவாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், 100% நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போதான் இப்போ வீடியோ போடாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறதுக்கும் ஹாப்பியாக இருங்க. ஸோ பாய் கைஸ்.